ஹலோ வணக்கம். நான் உங்கள் தமிழன் தாகிரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் மசாலா, மிளகு மசாலா பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன், எங்கள் சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்காய் மசாலா செய்ய போகிறோம். பெப்பர் கிரேவி பண்ண போகிறோம் ட்ரம் ஸ்டிக்கில். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாத்திரம் எடுத்துகிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காயிற சமயத்தில் வந்து சோம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாசி பட்டை, அன்னாசி பூ, அப்புறம் ஒரு பிரியாணி இலை, இது மட்டும் வாசத்துக்கு பார்க்க போடுறேன். நல்லா சோம்பு பொரிஞ்ச உடனே தான் இதை போடணும், இல்லைனா கரிஞ்சிரும். நல்லா கொஞ்சம் வதங்குறதுக்குள்ளே, அந்த பொரிஞ்சிதாகிறதுக்குள்ளே, நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிறோம். அதை வந்து போடுறேன். ஏன் வந்து வெங்காயத்தை அரைச்சி அரைச்சி போடுறேன் அப்படின்னு நினைப்பீங்க. கிரேவி நல்லா மசாலா வந்து ஒட்டும். நம்ம என்ன ஃப்ளேவர் செய்கிறோமோ, என்ன சிக்கனாக மட்டன் எதுலேயா இருந்தாலும் கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகும் அதோட. அதுக்காண்டி தான் இப்போ கல் உப்பு போடுறேன். கல் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதக்குங்க. நான் வதக்கிறதெல்லாம் காட்டலை, ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போகும் வீடியோ. அதனால் கருவேப்பிலையே நல்லா பிச்சு போட்டிருக்கோங்க. அதோடய வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் எத்தனை காய் வச்சுருக்கீங்களோ, முருங்கைக்காய், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி, நார்மலான சைஸ் தக்காளி வந்து எடுத்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதோட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டேன். இது மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் வந்து 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பட்டை கிராம்பு தூள், கரம் மசாலா பொடி வந்து 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். முதல்ல இதை வந்து கொதித்து கொஞ்சம் எண்ணெய் இதாகட்டும். கொஞ்சம் இதானோன்னா மறுபடியும் கொஞ்சம் கூட பெப்பர் வேணும் எனக்கு, அதனால் பெப்பர் போட்டிருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பாட்டிலெல்லாம் பெப்பர் சேர்க்குறீங்களோ அவ்வளோவும் நல்லது. இப்போ நல்லா வதங்கட்டும். நம்ம எப்படி மிளகு கொஞ்சம் கொஞ்சமாக வதங்குற ஸ்டேஜில் சேர்த்தோம், அது மாதிரி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். முருங்கைக்காயில் இரும்பு சத்து அதிகம். சின்ன சின்னதாகவும் கட் பண்ணலாம், பெருசு பெருசாகவும் கட் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். முருங்கைக்காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு அதை நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் கலர்லாம் மாறுது. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம்லாம் உங்களுக்கு போதுமான. கொஞ்சமாக ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது வந்து லைட்டாக உரலில் போட்டு நசுக்கியிருக்கேன். அங்கங்கே முழுசாகவும் கொஞ்சம் தூளாகவும் இருக்கிற மாதிரி, ஏன்னா அது சாப்பிடும்போது அந்த வாசம் ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டைமில் தான் போடலாம் லாஸ்ட்டாக, ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கிரேவி செஞ்சிங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ரசம், ரசத்துக்கு தொட்டுக்கா, சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா திக்காக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ட்ரம் ஸ்டிக் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட முருங்கைக்காய் கிரேவி மசாலா வந்து மிளகு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்கள் தமிழா தகிரா, அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.